இந்த தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் இந்த அமைச்சர்களுக்கு அப்பால் ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்று தமிழர் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய போலீஸ் அராஜகம், போலீசாருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலி செய்ய நினைக்கிறார்கள், அதற்கான ஒரு பதிவை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தாயக விடுதலையை தம் உயிரிலும் மேலாக நேசித்து அந்த லட்சியத்துக்காக போராடி மடிந்து எமது தேசத்தின் விடுதலை வீரர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிக்கும் போற்றுதலுக்கும் புனிதத்துக்கும் உரிய இம்மாவீரர் வாரத்தில் தம் தாய் நிலத்திற்கும் இனத்திற்குமாக தமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்ததால் தெய்வ நிலைக்கு உயர்ந்தகம் உள்ள பரப்பங்கும் உடைந்திருக்கும் மாவீரர்களை மனதிருத்தி நான் இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். இலங்கை நாட்டின் சுதேசிய இனமான தமிழினத்தின் வாழ்வியல் உரிமையையும் பரம்பரை இறமையையும் பறித்தெடுக்க முனைந்த இனவாத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அகிம்சை நிலை கடந்து ஆயுத வழியில் போராட நிர்பந்திக்கப்பட்ட ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையின் ஒரு தொகுதியினர் தம் இனத்தின் விடிவுக்காக இளவயது கனவுகளை திறந்து பந்தபாசங்கள் அனைத்தையும் மறந்து தம்மையே தற்கொடையாளர்களாக தாரை பார்க்க துணிந்தமையால்தான் அவர்கள் தலைமுறை இடைவெளிகளை கடந்தும் தெய்வ நிலையில் வைத்து தொழுகை செய்யப்படுகிறார்கள். எமது மண்ணில் எமது மக்கள் சுதந்திரமாக கௌரவமாக நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண் எமது மூதாதையர்களின் பாதச்சுவடு பதிந்த மண், எமது பண்பாட்டு வேர் ஆழ பதிந்திருக்கும் எமது மண் எமக்கே சொந்தமாக வேண்டும் என்ற குறிக்கோளுக்கு அமையவே மாவீரர்கள் மடிந்தார்கள். அந்நிய ஆதிக்க விலங்குகளால் கட்டுண்டு கிடந்த எமது தாயக மண்ணை தன்னாட்சி உரிமைமிக்க சுதந்திர பூமியாக மாற்ற வேண்டும் என்பது மட்டுமே புலிகள் இயக்கத்தினதும் போராளிகளினதும் மாவீரர்களினதும் சத்திய லட்சியமாக இருந்தது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உலக வரலாற்றில் எங்கேயும் எவராலும் நிகழ்த்தப்படாத அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்காக எமது மாவீரர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதே ஈழ விடுதலை போராட்டத்தின் மிகப்பெரிய பலம். அத்தகைய வீரகாவியத்தை படைத்த மாவீரர்களின் லட்சிய கனவு, அவர்களின் ஆத்ம தாகம் என்றோ ஒரு நாள் உருப்பெறும் என்று இதயத்தின் ஏதோ ஓர் மூலையில் இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சொட்டு நம்பிக்கை துகளினாலேயே இன்றளவும் நிலத்திலும் புலத்திலும் ஒவ்வொரு தமிழர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமது சொந்த மண்ணிலேயே அடிப்படை உரிமைகளற்ற நசுக்கப்பட்ட இனமாக இருந்து கொண்டு தனது இருப்பை தக்க வைப்பதற்காய் எல்லா வழிகளிலும் போராட தலைப்பட்டுள்ள தமிழினத்திற்கு இத்தகையதோர் இழிநிலை வந்துவிடக் கூடாதென்ற வரலாற்று கண்ணோட்டத்தோடு விடுதலை என்பது ஒரு அக்னி பிரவேசம், நெருப்பு நதிகளை நீந்தி கிடக்கும் நீண்ட பயணம், அது தியாகத்தின் தீயில் குதிக்கும் யாகம் என்ற தலைவரின் சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுத்து தர்மத்தின் வழிநின்று இன விடுதலை என்ற சத்திய லட்சியத்திற்காக தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து தமிழினத்தின் எழுச்சிக்கு மூச்சாகி நின்றயம் மாவீரர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிப்பதற்கான உரித்தும் கடமையும் எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஒரு விடுதலை வீரனின் சாவு சாதாரண மரண நிகழ்வல்ல, அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு உன்னத லட்சியம் உயிர் பெறும் அற்புதமான நிகழ்வு. உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை, அவனது உயிராக இயங்கி வந்த லட்சிய நெருப்பு என்றுமே அணைந்து விடுவதில்லை. அந்த லட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றி கொள்கின்றது, ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி விடுகின்றது என்ற தேசிய தலைவரின் சிந்தனைக்கமைய நீறுபூத்த நெருப்பாய் நின்றறியும் அந்த நினைவுகளின் வழி ஒரு இனத்தின் இருப்புக்காக தற்கொடையாளர்களாகி போன மீட்பின் தெய்வங்களை மாவீரர்களை எம் நெஞ்ச பசுமையெங்கும் நினைந்துருகி அஞ்சலிப்பதன் மூலம் ஈழத்தின் தியாக வரலாற்றை இன்னும் இன்னும் எழுகை பெறச் செய்வோம். மிக கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நான் இந்த இடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது கிளிநொச்சி நீதிமன்றத்திலே பிரதீஸ் பொலிஸ்மா அதிபர், வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி பொலிஸ்மா அதிபர் தலைமையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பல பொலிஸ் நிலையங்களுடைய பொறுப்பு அதிகாரிகள், கிளிநொச்சி, தர்மபுரம், ராமநாதபுரம், பூநகரி, முழங்காவில், ஜெயபுரம், பச்சிலைப்பள்ளி, அக்கராயன் பொலிஸ் நிலையங்களைச் சேர்ந்த பொறுப்பு அதிகாரிகளும் பிரதி பொலிஸ்மா அதிபர் வடக்கு மாகாணத்தினுடைய டிஐஜி உட்பட அவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்திலே வடக்கு கிழக்கிலே அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு வணக்கம் செலுத்த நினைக்கின்ற அந்த வணக்க முறைகளை தடுக்குமாறு நீதிமன்றத்தை நாடி நிற்கிறார்கள். இதனையே நேற்று இந்த 8 பொலிஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசாரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அப்பொழுது நீதியோடும் நேர்மையோடும் கிளிநொச்சி நீதியரசர் வழங்கியிருந்தார், நீங்கள் அதற்குரிய ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள், வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை 10 மணிக்கு விசாரணைக்கு எடுப்பதாக. ஆனால் அதையும் மீறி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உயிர் அணுக்களை கொல்லும் வகையில் அல்லது அவர்களை இன்னும் வலிந்தெழுக்கும் வகையிலே போலீசாருடைய இந்த நடவடிக்கை மிக கேவலமாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு மிகவும்
நீங்கள் வளர்ந்து கடந்த பல வரலாறுகளை பாருங்கள். இந்த நாட்டிலே யார் அநேகமாக இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டார்கள், யார் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் அது போலீசார்தான். குறிப்பாக 1954 அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள் சிங்கள காடையர்களால் படுகொலை செய்யப்பட்ட பொழுது போலீசார் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதேபோல இங்கே காளிமுகத்திடலிலே 58 எங்களுடைய தலைவர்கள் ஜனநாயக வழியில் அறவழியிலே போராடிய பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய மண்டைகளை உடைத்ததும் போலீசார் தான் செய்தார்கள். அந்த காயங்களோடு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் அமுதலிங்கம் அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் வந்து தன்னுடைய பதிவுகளை செய்திருந்தார். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்கள் தொடர்பே கடந்த இந்த மாதம் 11 கூட இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தேராவில் துயிலும் இல்லத்துக்கு முன்னால் அவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். தங்களுடைய துயிலும் இல்லத்தை விடுங்கள், நாங்கள் விளக்கேற்றுகிறோம், ஒரு மெழுகுதிரி அல்லது ஒரு கற்பூரம் ஒரு தீபத்தை ஏற்றி வணங்குவதற்கு விடுங்கள், அதை விட்டு தாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். அவ்வாறு கேட்டதற்கு இணங்க அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரதியை நான் இங்கே ஒரு முறை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மாண்புமிகு அவர்களுக்கு தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை விடுவிக்க வலியுறுத்தல். இலங்கை தீவில் கடந்த 10 மேலாக நடந்த யுத்தத்தின் பெறுபேறுகளை தாங்களும் தங்கள் சமூகமும் நன்கு அறியும். போர் ஒன்று ஏற்படுவதற்கு தமிழ் பேசும் மக்களினுடைய நில உரித்தும் அவர்களின் பாதுகாப்புமே தவிர்க்க முடியாத வகையில் அடிப்படை காரணங்களாக எழுந்திருந்தன என்ற நியாயபூர்வ விளக்கத்தை தாங்கள் புரிந்து கொள்வது சிரமமானதொன்றாக இருக்காது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். மனித உரிமை ஆணையாளர் அவர்களே, பன்னாட்டு சமூகத்தின் விருப்பார்வத்தின் அடிப்படையில் இலங்கை அரசு முன்னெடுத்த பன்னாட்டு குற்றங்கள் தொகுப்பாக நடைபெற்ற ஈழத்தமிழர்கள் மீதான யுத்த பேரபலம் இன்று சர்வதேசத்தில் நடைபெறுகின்ற யுத்த அழிவுகளுக்கு நிகரானதாக இருந்தது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதற்கான சாட்சிய சமர்ப்பணங்கள் வலுவான வகையில் தங்கள் அவையில் எண்பிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இருப்பினும் போருக்கு பின்னரான இலங்கையை மீள கட்டியமைப்பதில் இலங்கை அரசு தனது பொறுப்பாண்மையில் இருந்து தவறி வருகிறது. தொடர்ச்சியான இனமத பாகுபாடுகள், அவற்றின் நிமித்தம் எழுகின்ற வன்முறைகள், தமிழ் மக்களின் இனத்தேசிய பண்பாட்டு அம்சங்களை சிதைத்தல், வரலாற்று திரிபையும் திணிப்பையும் ஏற்படுத்தும் கட்டமைக்கப்பட்ட அரச துறைகள், சுயாதீனமற்ற நீதித்துறை என்பவற்றால் சிறுபான்மை தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் கூர்மையடைந்துள்ளன. உள்நாட்டு போரொன்று இலங்கையில் நிகழ்ந்தமைக்கான தமிழர் தரப்பு நியாயத்தை பிறர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கண்ணெதிரே இன அழிப்பு விடயங்கள் கட்டமைக்கப்பட்ட வகையில் உச்சமடைவதை சிங்கள ஆட்சியாளர்கள் பலத்தையும் வளத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி வருகின்றனர். ஆணையாளர் அவர்களே, போருக்கு பிந்திய பன்னாட்டு சமூகத்தின் கரிசனைக்கு மதிப்பளிப்பதாக சர்வதேச மற்றும் இராஜதந்திர பிரச்சாரங்கள் வலுவூட்டப்படுகின்ற போதும் தங்கள் அவைக்கு இலங்கை அரசு அளித்த வாக்குறுதிகளில் துளியளவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற செய்தியை தங்களின் உயர்வான கவனத்துக்கு தருகிறோம். விசேடமாக மீள நிகழாமையை உறுதி செய்வதற்கும் இறந்து போன தங்களுடைய பிள்ளைகளை எமது மக்கள் நினைவேந்துவதற்கும் எத்தகைய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. போரில் பங்கேற்ற பிள்ளைகளின் கல்லறைகள் உடைத்தெறியப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த அவர்களது உடலங்கள் கிளறி எறியப்பட்டுள்ளன. கல்லறை வளாகங்களில் இராணுவ முகாங்கள் நிறுவப்பட்டு போர் வெற்றி கொண்டாடப்படுகிறது. கல்லறைகளில் உள்ள பிள்ளைகளின் தாய்மார் துணைவியர் பிள்ளைகள் அழுது தீர்க்கவும் வணங்கி வழிபடவும் பயங்கரவாத தடை சட்டத்தால் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆணையாளர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் தேராவில் அமைந்துள்ள சுமார் 4000 கல்லறைகளை கொண்ட துயிலுமில்ல வளாகத்தில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றி எமது உறவுகள் எமது பிள்ளைகள் நினைவேந்தவும் விளக்கேற்றவும் மலர்தூவி பிரார்த்திக்கவும் அவர்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்தும்படி கோரி 2023 11 11 11 கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோர்களாகிய நாம் தங்களை தயவாக வேண்டி நிற்கிறோம். இவ்வாறு அங்கிருந்த அந்த பெற்றோர்கள், மாவீரர்களுடைய பெற்றோர்கள், உரித்துடையவர்கள் அன்றைய தினம் இந்த மகஜரை மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்திருந்தார். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே மிக முக்கியமாக ஒரு மக்கள் சமூகம் நிம்மதியாக வாழ நினைக்கிறது. அவ்வாறான அந்த சமூகத்தினுடைய நிம்மதிகளை குறைக்கும் வகையில் அல்லது அவர்களுக்கிடையில் இருக்கின்ற ஒற்றுமையை நல்லிணக்கத்தை சிதைக்கும் வகையில் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு படைகளும் செயல்படுகின்றன. ஒரு இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி தமிழ் மக்களுடைய வணக்க நிகழ்வுகளுக்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதே நேரம் அதனை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு போலீசார் இந்த தடை உத்தரவுகளை மேற்கொள்ள முனைகிறார்கள்.
இந்த நாட்டிலே நிம்மதி வேண்டுமென்றால், இந்த நாட்டிலே இந்த மக்கள் வாழ வேண்டுமென்றால், ஒற்றுமையும் பலமும் இருக்க வேண்டுமென்றால் இவற்றை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். 1983 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலே நடைபெற்ற இராணுவத்துக்கு எதிரான முதலாவது கண்ணிவெடி தாக்குதலிலே, யாழ்ப்பாணத்திலே நடந்த தாக்குதலுக்காக மலையகத்திலே இருந்த மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கே இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அவர்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கு கலைக்கப்பட்டார்கள். அவ்வாறு இரவோடு இரவாக மலையகத்தில் இருந்த மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பாவி மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? யாழ்ப்பாணத்திலே தான் குண்டு வெடித்தது, யாழ்ப்பாணத்திலே தான் இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கை நடந்தது. ஆனால் அப்போது இருந்த JR ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் ஒரு நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த தன்னுடைய இன ரீதியான செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கு அப்பொழுது இருந்த சிறில் மத்தியு, அத்துலத் முதலி, காமனி திசாநாயக்கா போன்றவர்களை அடையாளமாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய தலைமையிலே இந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை 1983 கட்டவிழ்த்து விட்டிருந்தது. அவ்வாறான இனப்படுகொலையில் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய உயிர்களை அந்த ஈழ விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவர்கள் மலையகத்து மக்கள். தோட்டத்திலே வாழுகிற மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், அங்கிருந்து கலைக்கப்பட்டார்கள், அவர்கள் வேறு இடம் தேடி போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இன்றும் கூட கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, தோட்ட உட்கட்டமைப்பு நீர்வளங்கள் அமைச்சிலே நான் கேட்கிறேன், சம்பளங்கள் கூட்டப்படுகிறது. இன்று ஜனாதிபதி அறிவித்திருந்தார், நாங்கள் அடுத்த சித்திரை மாதத்திலிருந்து ஜனவரியிலிருந்து வழங்குகிறோம், ஆனால் சித்திரை மாதத்திலிருந்து அது வழங்கப்படும் ஒவ்வொரு அரச உத்தியோகத்திற்கும் 10,000 ரூபாய் சம்பள உயரும். இன்னும் தோட்டத்திலே வேலை செய்கின்ற எங்களுடைய சகோதர உறவுகளுடைய சம்பளம் 600 ரூபாவை தாண்டி போக முடியாமல் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், இந்த மண்ணிலே அவளுக்கு என்ன வருமானம்? ஒரு 600 ரூபாய் என்பது இன்று ஒரு நாள் சம்பளம் கூட இல்லை. அந்த ஒரு நாள் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு இலங்கையில் இருக்கின்ற ஒரு அரசு அதிகாரி கிட்டத்தட்ட 10,000-12,000 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை பெறுகின்ற பொழுது 600 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தோடு எவ்வாறு ஒரு தோட்டத்திலே வாழுகிற 5 பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளை பார்க்க முடியும்? அவருடைய கல்வியை எவ்வாறு அவர்களால் தன் பிள்ளைகளுக்கு வழங்க முடியும்? சுகாதாரத்தை எப்படி வழங்க முடியும்? அது போசாக்கான உணவை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நல்ல ஒரு மீனையோ இறைச்சியையோ நல்ல உணவையோ பெற்றுக்கொள்ள அந்த மக்களால் முடியாமல் இருக்கிறது. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களை, இந்த நாட்டிலே மிக மோசமாக ஏமாற்றப்படுகின்ற ஒரு சமூகமாக மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய சகோதரர்கள் காணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சத்தை தாண்டி அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்பொழுதும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றாடம் அவர்கள் வாழ வேண்டிய, சீவிக்க வேண்டிய அவருடைய சீவியங்கள் கூட கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஏன் அரசாங்கம் அவர்களுக்கு அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது? தோட்ட முதலாளிமாரை காரணம் காட்டுகின்ற அரசாங்கம், அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம், ஏன் தோட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுடைய அவருடைய கூலி சம்பளத்தை நான் இவ்வளவு போனஸாக உயர்த்துகிறேன் என்று இந்த அரசாங்கம் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இந்த அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது? 10 பேச்சு காணி கொடுத்து ஒரு வீடு கட்டுவதற்கு கூட இன்னும் முழுமையான செயல்பாட்டை முடக்கிவிட இல்லை என்பதுதான் முக்கியமானது. அங்கே இருக்கின்ற மக்களில் பல பேர் இன்னும் சொந்த காணி இல்லை, அவர்கள் இன்னும் நீண்ட காலமாக காணி இல்லாமல் வாழுகிறார்கள். அண்மையில் கூட எங்களுடைய மதிப்பார்ந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் தலைமையிலே 200 ஆண்டுகள் நிறைவு விழா இலங்கையிலே கொண்டாடப்பட்டது. அந்த மக்களுடைய 200 ஆண்டுகள் என்பது அவருடைய வியர்வையிலும் கண்ணீரிலும் இரத்தத்திலும் தான் அந்த 200 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த மக்கள் நடந்து வந்த பாதை, அவர்கள் இந்தியாவிலே இருந்து கப்பல்களிலே வந்து மன்னாரில் இறங்கி மன்னாரிலிருந்து நடைபாதை வழியாக மலையகம் சென்று மலையகத்துக்கு ரயில் பாதைகளை அமைத்து மலையகத்துக்கு பாதைகள் அமைத்து தோட்டங்களை உருவாக்கி அந்த தோட்டங்களிலே இருந்த வருமானத்தை இலங்கையின் அந்நிய செலாவணிக்கு பெற்றுக் கொடுத்து இலங்கையை ஒரு பெருந்தோட்ட துறை மூலம் இருக்கின்ற வருமானமுள்ள நாடாக மாற்றி கொடுத்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். இன்றைக்கு 200 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அவர்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த 200 ஆண்டுகள் மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வெறுமனே பேச்சுக்கள் அல்ல. இன்று ஒரு இளம் தலைவர் ஜீவன் தொண்டமானவர்களுடைய தலைமை, இங்கே இருக்கின்ற ஏனைய மலையகம் சார்ந்த எங்களுடைய சகோதர உறுப்பினர்களுடைய ஒற்றுமை, இந்த பலத்தில் எங்களுடைய மக்களுக்கு, தோட்டத்திலே வாழுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய உட்கட்டமைப்பிலே மாற்றங்கள் வேண்டும். அவர்களுக்கு குறைந்தது 2 ஏக்கர் காணி கொடுக்க இந்த அரசாங்கம் தயாரா? ஏன் உங்களிடம் காணி இல்லையா? மலையகத்திலே காணி இல்லையா? அந்த மக்கள் தாங்கள் சுயமாக தோட்டம் செய்யக்கூடிய வகையில், உழைக்கக்கூடிய வகையில், தங்களுடைய தொழிலை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தோட்ட காணிகளை, அவர்களுக்கான சொந்த காணிகளை கொடுப்பதற்கு ஏன் அரசாங்கம் தயங்குகிறது?
இன்றைக்கு அங்கிருக்கின்ற பல இளைஞர்கள் இடையிலே கல்வியை விட்டுவிடுகிறார்கள். பலர் ஐந்தாம் ஆண்டோடு கல்வியை முடிக்கிறார்கள். பலர் காப்போது சாதாரணத்தோடு கல்வியை விடுகிறார்கள். பலர் உயர்தரம் வரை கற்றுவிட்டு பல்கலைக்கழகம் இல்லாமல் செல்கின்றார்கள். வேலை வாய்ப்பிலே அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். தோட்டத்திலே ஆசிரிய நியமனம் வழங்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஆசிரிய நியமனம் வழங்கினால் அவர்களுக்கான அடுத்த இலங்கையினுடைய சமமான ஒரு த்ரீவண்ணுக்குரிய அல்லது டூடூவுக்குரிய சம்பள ஏற்றம் என்பது ஏனைய இடங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு ஒரு நீண்ட கால இழுபறைக்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்ப இது ஏன் இந்த பாரபட்சம், இந்த வேறுபாடு ஏன்? அந்த மக்கள் இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், அவர்கள் இந்த மண்ணில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இன்றும் ஒரு மூலையிலே காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இலங்கையினுடைய எரிபொருள் மசகு எண்ணெயை இறக்கி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை விற்பனை செய்த காலம் மலையேறிவிட்டது. இலங்கை அந்த பொருளாதாரம் படுத்து விட்டது. ஆடைகள் துணிகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரம் இலங்கையில் இன்று வீழ்ச்சி கண்டு போகிறது. தெங்கு உற்பத்தி, தேயிலை உற்பத்தி, ரப்பர் உற்பத்தி தான் இன்று இந்த இலங்கையிலே இலங்கையின் பொருளாதாரத்தில் இப்பொழுதும் கை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்காக நாளாந்தம் உழைக்கிற அந்த மக்களுடைய சம்பளத்தை இந்த அரசாங்கம் ஏன் வழங்க முடியாமல் இருக்கிறது? 600 ரூபாய் சம்பளம் அல்ல, அது ஒரு நாள் சம்பளமா? இன்றைய காலகட்டத்தில் தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த ஏழைகளுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவர்கள் இந்த இலங்கை பிரஜைகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் சம்பளத்தை இந்த அரசாங்கம் உடனடியாக ஏற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். அவர்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வாறு கிடைத்தால்தான் அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், உடைய எதிர்காலம், சொந்த வீடு, சொந்த நிலம் என்ற அந்த மாண்போடு இந்த மண்ணின் பிரஜைகளாக 200 ஆண்டுகள் உழைத்த மக்களுடைய பரம்பரை இந்த மண்ணிலே வாழ்வதற்கு காரணமாக இருக்கும். அதற்கு இந்த அரசாங்கம் உடனடி செயல்பாட்டில் இறங்க வேண்டும். அதை தவிர்த்தினால் வீணாக அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். இப்பொழுது கூட விசேடமாக திரிபோசா மலையக மக்களுக்கு வழங்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அந்த திரிபோசாவினுடைய அடிப்படை என்ன? அது உண்மையில் அந்த மக்களுக்கு விசுவாசமாக வழங்கப்படுகிறதா, அல்லது அங்கே இருக்கின்ற குழந்தை உற்பத்தியை குறைப்பதற்காக வழங்கப்படுகிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு உண்டு. ஏற்கனவே அங்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அங்கிருந்த மக்கள் கருத்தடை செய்யப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் இன்று அவர்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தை உற்பத்திகள் தடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தயவு செய்து இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நான் நினைக்கிறேன் மலையகத்தை மையப்படுத்திய தலைவர்களும் விழிப்பாக இருப்பார்கள். நாங்களும் பூரணமான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் தோட்டத்திலே வாழுகின்ற, மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய சகோதரருடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்குரிய சொந்த நிலம் வழங்கி சம்பளத்தை ஏற்றி அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். முதல் விஷயம் வந்து ஜனாதிபதி அவர்கள் அவரோட உரையின் போது அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், மலையக மக்களுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த காணி உரிமை கட்டாயம் வழங்கப்படும். இதை நாம் 200 நிகழ்வுலையும் சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் அவர் ஒரு பிரதான உரையிலும் சொல்லியிருக்காரு. அந்த காணி உரிமையை வழங்குவதற்காண்டி தான் நாங்கள் வந்து அமைச்சரவைக்குள்ளார பிரதமர் அவர்களோட தலைமையில் ஒரு குழு ஒன்று நியமித்து நாங்கள் வந்து எதிர்காலத்தில் இதை எப்படி செயல்படுத்தலான்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒரே ஒரு சின்ன கருத்து நான் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் காணியாக வழங்க முடியாதுன்னு. அது காரணம் வந்து நாங்களும் ஆரம்பத்தில் அந்த 2 ஏக்கர் காணியோட நிலப்பாட்டில் தான் இருந்தோம். ஆனால் பெருந்தோட்ட நிலங்களோட அளவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,03,000 ஏக்கர் இருக்குது நாடு முழுவதும். அப்படி இருக்கும்போது பெருந்தோட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1,76,000 குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த காணி தேவைப்படுற நபர்கள். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த 2 ஏக்கர் காணியை வழங்குறதா இருந்தால் 2 ஏக்கரை குத்தகை முறையில் வழங்கிட்டு 10% அவங்களுக்கு சொந்த காணி உரிமையாக எங்களால் வழங்க முடியும். அந்த திட்டத்தை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அது சம்மந்தமாக பாராளுமன்றத்தில் ஒரு குழுவை வச்சு கட்டாயம் அதில் நீங்களும் வந்து உதவி செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மலையக மக்கள் சார்பாக நீங்கள் இன்றைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் அந்த கேள்வி எழுப்புறதுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக நேற்று வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து முதலாளி சமயநலம், அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்கள், தொழிலமைச்சியில் நாங்கள்லாம் ஒன்று கூடல் ஒன்று ஏற்படுத்தி அதில் நாங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னன்னா வருகிற வாரம், அதாவது சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலியமாக நாங்கள் 2 நபரை நியமிப்போம். அதே மாதிரி எல்ஜேடபிள்யூ உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்களோட தொழிற்சங்கம் மூலியமாக 2 உறுப்பினர்கள் அவங்களையும் நியமிப்பாங்க. அதே மாதிரி JPTUC ராமநாதன் அவர்களோட நிறுவனம் தொழிற்சங்கம் மூலியமாக கூட ஒரு 2 நபர்களை நியமிப்பாங்க.
பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக 6 பேரை நியமிப்பாங்க. எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கால அவகாசம் இருக்கு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு, அதாவது கூட்டப்பந்தமா சம்பள நிர்ணய சபையாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பள பிரச்சனையில் இது வந்து எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. ஆகவே தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்காம அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் நிறுவனங்கள் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். ஜனாதிபதியும் அதுக்கு முந்தின நாள் இடிபி பிரசிடென்ஷியல் அவார்டில் அவரோட உரையில் தெளிவாக சொல்லியிருக்காரு, பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து லாபத்துக்கு இதுவரைக்கும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிறுவனங்களில் வெறுமனே 6 நிறுவனங்கள் தான் லாபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்க 14 நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தை தான் காமிக்கிறாங்க. நஷ்டத்தை காமிக்கிறவங்க வந்து தோட்டத்தை நடத்தணும்னு அவசியம் இல்லைன்னு ஜனாதிபதியே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆகவே அது சம்பந்தமாக ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நான் இதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, பொத்துவல்க்கு புல்கண்டின ஒரு நடப்பயணம் என்னோட நண்பர் ஷானகன் அவர்கள் கொண்டு போகும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க மலையக மக்கள் சார்பாக. அதாவது வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்களுக்கு வந்து 13வது திருத்தம் அது மாதிரி காணி விடுவிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு மலையக மக்கள் சார்பாக வெறுமனே 1000 ரூபா சம்பளம் கட்டாயம் வழங்கப்படணும்னு எழுதியிருந்துச்சு. ஆகவே அந்த விழிப்புணர்வை உருவாக்க தான் நான் அனைத்து கட்சிகள்கிட்டையும் நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த சம்பள பிரச்சனை வந்து மலையகத்தில் இருக்கக்கூடிய 115,000 தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த சம்பளத்தை வழங்குறனால பாக்கி இருக்க 13 லட்சம் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போகிறது இல்லை. இந்த தீர்வு வரணும்னா கட்டாயம் பாராளுமன்றம் மூலியமாக கட்சி பேதமின்றி ஒரு குழு ஒன்று அமைத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டியது தான் எங்களோட நோக்கம். ஆனால் இதில் கொடுமை என்னன்னா மலையகத்தில் உள்ள இருக்க கட்சிகளே எங்களோட வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒற்றுமையாக, அவங்களுக்குள்ளாரே அரசியல். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஒத்துழைப்பை வழங்குறீங்க, அதுக்கு நான் என்னோட நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு 3 பாரம்பரியம் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டவர் நீங்கள். எங்களுடைய மாபெரும் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களுடைய பேரன், ஆறுமுகம் தொண்டமானவர்களுடைய சமகாலத்தில் நான் மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அவங்களோட தந்தையாரோடு அவருடைய மகன். நீங்கள் அந்த ஒரு பரம்பரை அரசியல் அனுபவத்தை கொண்டவர். நீங்கள் உங்களிடம் இருக்கிற தூர நோக்கும் நல்ல சிந்தனைகளும் அந்த மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய உங்களுடைய உறவுகளுடைய எதிர்காலத்துக்காக என்னென்ன முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்களோ அதற்காக நாங்கள் பெருமளவுக்கு உங்களோடு முடிந்த அளவுக்கு ஆதரவாக இருப்போம், ஒத்துழைப்பு தருவோம்.